சித்ரா பௌர்ணமி திருவிழா, ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ ஜோதி மன்னார் சுவாமி திருவீதி உலா. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே உள்ள வன்னியப்பட்டூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ ஜோதி மன்னார் சுவாமி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு திருவீதி உலா April 24 அன்று இரவு நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமி திருவீதி உலா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக தலைவர் பட்டு பாண்டியன், செயலாளர் கிருபானந்தன், பொருளாளர் பாபு, நிர்வாக குழு உறுப்பினர்கள் தமிழ்மணி, சிவா, பழனி, ஹரி, வேலாயுதம், குமார், சோலை, ரமேஷ், ராஜேஷ், தினேஷ் மற்றும் விக்னேஷ், லோகு, வன்னியப்பட்டூர் கிராம மக்கள், பக்தர்கள், உபயதாரர்கள், ஆன்மீக அன்பர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ ஜோதி மன்னார் சுவாமி உற்சவ மூர்த்திகள் வண்ண பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து தாரை தப்பட்டை நாதஸ்வரம் தவில் முழங்க, வான வேடிக்கைகள் பட்டாசுகள் வெடிக்க திருவீதி உலா தொடங்கியது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட திருவீதி உலா வன்னியப்பட்டூர் கிராமம் முழுவதும் சுற்றி வந்தது. பக்தர்கள் தங்கள் இல்லங்களில் வாசலிலேயே நின்றபடி திருவீதி உலா வந்த ஸ்ரீ பச்சையம்மனையும் ஜோதி மன்னார் சுவாமியையும் தேங்காய் பூ பழம் கொண்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்து வழிபட்டனர். சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. மேலும் ஆலயம் உள்ள தேரு முழுவதும் வண்ண விளக்குகள், கிருஷ்ணர் ராதே கட்டவுட், ஜோதி மன்னர் சுவாமி கட்டவுட் அமைக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதுமே விழாக்கோலம் பூண்டிருந்தது.